ஆசனமாய் வெடிப்புக்கான காரணம், எப்படி வராமல் தடுக்கிறது, என்னென்ன வீட்டு வைத்தியம் வந்து பண்ணிக்கலாம், என்னென்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்றத நம்ம பிரீஃபாக பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம், நான் டாக்டர் செந்தில்குமார். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என நிறைய பேர் பாதிக்கப்படக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசனவாய் வெடிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஏனல் ஃபிஷர். நம்மோட செரிமான மண்டலத்தினுடைய கடைசி பகுதியான ஆசனவாயில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளில் இந்த ஆசனவாய் வெடிப்பும் ஒன்று. நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க அந்த மூலம்தான் வரும், பௌத்திரம்தான் வரும் அப்படின்ட்டு. அதில் ஆசனவாய் வெடிப்பும் முக்கியமானது. இப்போ நாம ஆசனவாய் வெடிப்புக்கான காரணம், எப்படி வராமல் தடுக்கிறது, என்னென்ன வீட்டு வைத்தியம் வந்து பண்ணிக்கலாம், என்னென்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்றத நம்ம பிரீஃபாக பார்ப்போம். நம்முடைய ஆசனவாய ஒரு கடிகாரம் போல நினைச்சுக்கோங்க, 12, 3, 6, 9 அப்படின்ட்டு. இப்போ அதுல ஏதாவது ஒரு பகுதி, மேல் பகுதியோ சைட்லயோ கீழேயோ லெஃப்ட் சைட்லயோ ஏதாவது ஒரு பகுதியில வெடிப்பு வருது அப்படின்னா அது வந்து ஆசனவாய் வெடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆசனவாயில வந்து ஒரு ஸ்பெஷல் டிஷ்யூ இருக்கும், சுருங்கி விரியக்கூடிய தன்மை உள்ளது. நம்ம மைண்ட்லயே வந்து அதை கண்ட்ரோல் பண்ணலாம், மைண்டால ரிலீஸ் பண்ணலாம். இப்ப நம்ம பப்ளிக் பிளேஸ்ல இருக்கோம் அப்படின்னா மோஷன் வந்தா நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். இதே டாய்லெட் இருக்கும்போது அந்த ஆசனவாய ரிலாக்ஸ் பண்ணி மோஷன் வந்து போக முடியும். பைல்ஸ், ஃபிஷர், ஃபிஸ்டுலா, இந்த மூணு ப்ராப்ளமே காமன் சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோஷன் போகும்பொழுது வலி, ரத்தம், ஆசனவாய் எரிச்சல், அரிப்பு, இதெல்லாம் வந்து இருக்கலாம். ஆனா பைல்ஸ், ஃபிஷர், ஏனல் ஃபிஸ்டுலாக்கு வந்து சின்ன சின்ன டிஃபரன்சஸ் வந்து இருக்கு. அதை டாக்டர் எக்ஸாமின் பண்ணிட்டு உங்களுக்கு தெளிவா சொல்லுவாங்க. இப்போ ஆசனவாய் வெடிப்பு வர்றதுக்கு மிக முக்கியமான காரணங்கள் என்னன்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமே கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மலச்சிக்கல். மோஷன் வந்து ரொம்ப டைட்டா போகுது அப்படின்னா அது ஆசனவாய கிழிச்சுக்கிட்டு வர மாதிரி இருக்கும். ரெண்டாவது, குடல்ல வந்து புண்ணு இருக்கு, கிரான்ஸ் டிசீஸ் சொல்லுவாங்க. இந்த குடல் புண்ணு இருந்தாலும் ஆசனவாயில வந்து வெடிப்பு வரலாம். அடுத்தது ஆப்டர் டெலிவரி, நார்மல் டெலிவரியா இருந்தாலும் சரி, சி செக்ஷனா இருந்தாலும் சரி, அந்த பிரஷர்னால பெண்களுக்கு வந்து ஆசனவாய் வெடிப்பு வந்து வரலாம். இதுல மேஜரான ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மலச்சிக்கல் தான். ஏன்னா மலச்சிக்கல், அதாவது கான்ஸ்டிபேஷன் இஸ் எ ஃபாதர் ஆஃப் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மலச்சிக்கல் இருந்தாலே எல்லா பிரச்சனையும் வந்து வராது. இப்போ ஆசனவாய் வெடிப்பு எப்படி வருது அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆசனவாய் பகுதியானது ரொம்ப மெல்லிசானது, சுருங்கி விரியக்கூடிய தசைகளால ஆனது. மோஷன் வந்து ரொம்ப டைட்டா வருது, அல்லது லூஸ் மோஷன் ஆகுது, அல்லது மோஷனே ஃப்ரீயா போக மாட்டேங்குது அப்படின்னும் பொழுது அந்த இடத்துல கிழிச்சுக்கிட்டு வர மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துருக்கும். அந்த கிழித்தல் ஏற்படுறதுனாலதான் இந்த ஆசனவாய் வெடிப்பு வந்து வருது. இந்த ஆசனவாய் வெடிப்பு வந்தது அப்படின்னா வலி, எரிச்சல், ரத்தம், என்ன அப்படி கண்ணாடி வச்சு கீறின மாதிரி, அதை கத்தியால குத்துற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துருக்கும். இப்போ இதனுடைய டைப்ஸ் என்னன்றதை பார்க்கணும். அக்யூட் ஏனல் ஃபிஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து கிரானிக் ஏனல் ஃபிஷர்னு பேரு. நாள்பட்ட ஆசனவாய் வெடிப்பு, 6 வாரத்துக்கு மேல குணமாகாம இருக்கு அப்படின்னா அது வந்து நாள்பட்ட ஆசனவாய் வெடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆசனவாய் வெடிப்பினுடைய அறிகுறிகள் என்ன அப்படின்றத இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆசனவாயில வலி, பெயின் இன் ஏனல். கத்தியால கீறினா எந்த அளவுக்கு வலி இருக்குமோ அந்த அளவுக்கு வலியும், புண்ணுல மிளகா பொடியை போட்டா எந்த அளவுக்கு எரிச்சல் இருக்குமோ அந்த அளவுக்கு எரிச்சலும் ஏனல் ஃபிஷர் உள்ளவங்க அனுபவிப்பாங்க. அந்த வலி எரிச்சலுக்கு பயந்தே அவங்க வந்து டாய்லெட் போறத வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. ஆனா அந்த மாதிரி அவாய்ட் பண்ணக்கூடாது. அந்த அளவுக்கு வலியும் வேதனையும் எரிச்சலும் ரொம்ப அதிகமா இருக்கும், கண்ணுல தண்ணி வரும். டாய்லெட் போகணும்னு நினைச்சாலே ஒரு பயமும் பீதியும் வந்து கண்ணுல தண்ணி வர அளவுக்கு அவங்களுக்கு தொந்தரவு வந்து இருக்கும். அடுத்தது ரத்தம் வர்றது. மோஷன் கூட ரத்தம் வந்து ஸ்டெயின் ஆயிட்டு வரும், அல்லது சொட்டு சொட்டா வரும். ஒரு சிலருக்கு வந்து மோஷன் ஆரம்பிக்கும் பொழுதே ரத்தம் வரலாம், ஒரு சிலருக்கு மோஷன் கூட சேர்ந்து ரத்தம் வரலாம், ஒரு சிலருக்கு மோஷன் போனதுக்கு அப்புறம் சொட்டு சொட்டா ரத்தம் வரலாம். இது வந்து பிரைட் ரெட்டா இருக்கும் இந்த ப்ளீடிங் ஆனது. தேர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆசனவாயில அரிப்பு, அதாவது இன்டென்ஸ் இச்சிங் சொல்லுவாங்க, தாங்க முடியாத அரிப்பு இருக்கும். அதுவும் மோஷன் போனதுக்கு அப்புறம் அதிகமா அரிக்க ஆரம்பிக்கும். இந்த அரிப்பானது மணிக்கணக்கில் கூட நீடிக்கலாம். மோஸ்ட்லி எங்க கிளினிக்கு வர்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு முறை ரெண்டு முறை ஆபரேஷன் பண்ணவங்களும், நாள்பட்ட ஏனல் ஃபிஷர் உள்ளவங்களும், நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியாகாம திரும்ப திரும்ப ஏனல் ஃபிஷர் வர்றவங்களும் தான் வருவாங்க. அவங்க கேட்கிற முதல் கேள்வி, ஏன் டாக்டர் நான் இவ்வளவு ட்ரீட்மெண்ட் எடுத்தும் எனக்கு சரியாகல, ஆபரேஷன் பண்ணி ஏன் சரியாகல அப்படின்ட்டு. அவங்களுக்கு சிம்டமேட்டிக் ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் எலாங் வித் ப்ராப்பர் டயட், இதை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். ப்ராப்பரான டயட் அண்ட் ப்ராப்பரான மெடிசன்ஸ் இல்லாம ஏனல் ஃபிஷர் வந்து அவ்வளவு சீக்கிரம் சரியாகாது, திரும்ப திரும்ப வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகம். ஆசனவாய் வெடிப்பு வர என்ன காரணம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். மிக முக்கியமான காரணமே இந்த மலச்சிக்கல் தான். மோஷன் ரொம்ப டைட்டா போகுது அப்படின்னா அது வெளியே வரும்பொழுது ஆசனவாய கிழிச்சுக்கிட்டு வரும், இதனாலதான் இந்த வெடிப்பானது ஏற்படுது. அதனால மலச்சிக்கல் இருந்தா உடனடியா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். மலச்சிக்கல் வந்து ஆசனவாய் வெடிப்புல போய் முடியாத அளவுக்கு நீங்க விடக்கூடாது. மலச்சிக்கல் இருந்தா உடனடியா சிகிச்சை எடுத்து அதை சரி பண்ணிடணும்.
இல்ல அப்படின்னா அது ஆசமாய் வெடிப்புல கூட போய் முடியலாம். கிரான்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குடல்ல ஏற்படக்கூடிய புண் இருந்தாலும் வரலாம். ஒரு சிலர் ஆசனவாய் வழியா உடலுறவு வைப்பாங்க, அவங்களுக்கும் இந்த பிரச்சனை வந்து வரலாம். ஒரு சில செக்ஸுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் இருந்தாலும் இந்த ஆசனவாய் வெடிப்புகள் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. ஃபுட் அலர்ஜி இருக்கு அப்படின்னா கூட இந்த ஆசனவாய் வெடிப்பு வந்து வரும். அடிக்கடி பேதி மாத்திரை சாப்பிடுறாங்க, இந்த மலச்சிக்கலுக்கு வந்து மருந்தை தொடர்ந்து எடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த ஆசனவாய் வெடிப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. அதனால டாக்டருடைய அட்வைஸ் இல்லாம பேதி மாத்திரையோ அல்லது மலமிளக்கியோ ரொம்ப நாளைக்கு வந்து சாப்பிடக்கூடாது. சில பெண்களுக்கு வந்து சுகப்பிரசவம் ஆனதுக்கு அப்புறம் கூட இந்த ஆசனவாய் வெடிப்புகள் வந்து வரும். ஆனா இவங்களுக்கு திடீர்னு வர்றதுனால கொஞ்ச நாள்லயே இவங்களுக்கு வந்து சரியாகக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. ஏனல் ஃபிஷருக்கு என்ன டெஸ்ட் எடுக்கிறது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இதுக்குன்னு ஸ்பெஷல் டெஸ்ட் எதுவுமே எடுக்க தேவையில்லை. ஜஸ்ட் சிம்டம் சிமிலாரிட்டி, நோயினுடைய அறிகுறிகள் பிளஸ் அதை நம்ம ஆசனவாயை நம்ம விஷுவல் எக்ஸாமினேஷன் பண்ணும்பொழுதோ அல்லது ஃபிங்கர் எக்ஸாமினேஷன் பண்ணும்பொழுதோ ஆசனவாயில வெடிப்பு இருக்கிறது வந்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்குன்னு ஸ்பெஷல் எக்ஸாமினேஷனோ ஸ்பெஷல் டெஸ்டோ வந்து எதுவும் தேவையில்லை. இப்போ ஆசனவாய் வெடிப்புக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இது இனிஷியல் ஸ்டேஜா இருக்கு அப்படின்னா மெடிசன்ஸ் பிளஸ் ஆயின்மெண்ட் இது மூலமாவே சரி பண்ணிடலாம். சிஸ்பாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசனவாயை வந்து ஒரு பாத் டப்ல மஞ்சள் தூள் போட்டோ அல்லது ஆன்டிசெப்டிக் லோஷன்ஸ் ஏதாவது போட்டோ நம்ம ஒரு 10-15 உட்காந்துருப்போம் அப்படின்னா நேச்சுரலா கீழாகக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. லாங் டிராவலிங் கூடாது, ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்காந்துருக்கிறதையும் அவாய்ட் பண்ணிட்டோம். மோஷன் வந்தா உடனடியா போயிடும். இதெல்லாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா ஆசனவாய் வெடிப்பானது சீக்கிரம் சரியா போயிடும். ஆசனவாய் வெடிப்பு இருந்தா என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்றது இப்ப பார்க்கலாம். மோஷன் போகும்பொழுது ரொம்ப முக்கி போகக்கூடாது. மோஷன் ஃப்ரீயா வரட்டும் அப்படின்னு கொஞ்ச நேரம் ஒரு 5-10 ஆனாலும் அதுவா வரட்டும் அப்படின்ற மாதிரி நீங்க உட்காரணுமே தவிர ரொம்ப முக்கி போறீங்க அப்படின்னா ஆசனவாய் பகுதியில அது வந்து கிழிச்சலை வந்து ஏற்படலாம். அதனால ரொம்ப முக்கி போறத வந்து தவிர்த்துடணும். அடுத்தது மோஷன் வருது அப்படின்னா நீங்க உடனடியா ரெஸ்ட் ரூம் வந்து போயிடணும். போயிட்டு மோஷனை வந்து இது பண்ணிடணும். மோஷனை ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணி வைக்கிறதோ அல்லது போகாம இருக்கிறதோ தப்பு. ஏன்னா அது வந்து மலச்சிக்கலை உண்டு பண்றதுனால அதனால உங்களுக்கு தான் பிரச்சனையே தவிர என்ன மோஷனை ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுனால எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. நீங்க வந்து லாக்ஸேட்டிவ் டேப்லெட்ஸை அதிகபட்சம் நீங்க தவிர்த்தரணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாக்ஸேட்டிவ் நீங்க ரெகுலரா எடுக்க எடுக்க உடல்ல உள்ள உயவுத்தன்மை கம்மியாகிறதுனால மலச்சிக்கல் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. அதை உணவு பழக்கம் மூலமா நீங்க சரி பண்ணிக்க வேண்டியது நல்லது. இப்ப என்ன என்ன சாப்பிடலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். அதிகப்படியான காரம், அதிகப்படியான மசாலா, அதிகப்படியான எண்ணெய் பொருட்களை வந்து அவாய்ட் பண்ணி சிகப்பு மிளகா பச்சை மிளகா வந்து தவிர்த்துருங்க. பூண்டை தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா பூண்டுல வந்து காரத்தன்மை இருக்கிறதுனால அதிகமா பூண்டு சேர்த்தாலும் உங்களுக்கு அந்த ஃபிஷர் ப்ராப்ளம் அதிகமாகலாம். கொண்ட கடலை சாப்பிட்டா கூட ஒரு சிலருக்கு வந்து எரிச்சல் வலி ரொம்ப அதிகமாகும். சில பருப்புகள் ரஜ்மா பருப்பு, பாசி பருப்பு இதெல்லாம் ஆசனவாய் வெடிப்பை வந்து அதிகப்படுத்தலாம். காஃபி, ஆல்கஹால் வந்து மேக்சிமம் அவாய்ட் பண்ணிடணும். இப்ப என்னென்ன சாப்பிடலான்றத வந்து பார்க்கலாம். நிறைய காய்கறி, கீரை, பழங்கள் வந்து சாப்பிடுங்க. குறைஞ்சது ஒரு நாளைக்கு 2-3 லிட்டர் தண்ணி வந்து குடிக்கிறது அவசியம். ஃப்ரெஷ் ஜூஸ், மோர், லஸ்ஸி, பருப்பு சூப்பு, காய்கறி சூப்பு இதெல்லாம் வந்து நிறைய சேர்த்துக்கணும். பச்சை காய்கறி, பழங்கள், நார் சத்து மிகுந்த உணவுகளான ஆப்பிள், பேரிக்காய், பேரிச்சம்பழம், வெள்ளரிக்காய், பப்பாளி பழம் இதெல்லாம் வந்து நீங்க நிறையவே சேர்த்துக்கலாம். இப்ப ஆசனவாய் வெடிப்பு இருக்கு, எனக்கு எரிச்சல் இருக்கு, வலி இருக்கு, இப்ப உடனடியா டாக்டர் கிட்ட போக முடியாது அப்படின்ற கண்டிஷன்ல இப்ப என்னென்ன நம்ம வீட்டுல இம்மிடியா பண்றது அப்படின்றது பார்க்கலாம். ஆளி விதைய வந்து பொடி பண்ணி ஒரு டம்ளர் வெது வெதுப்பான தண்ணியில கலந்து தினம் குடிக்கும் பொழுது ஆளி விதையில நார் சத்து அதிகமா இருக்கிறதுனால இது குடல் பகுதியில உள்ள நீரை உறிஞ்சி மோஷன் போறத ஃப்ரீ ஆகுது. லோக்கல் அப்ளிகேஷனா நீங்க இயற்கையான தேங்காய் எண்ணெய ஆசனவாயில நீங்க தடவறீங்க அப்படின்னா அது அந்த நேரத்துக்கு அந்த எரிச்சல் வலியை வந்து குறைக்கும், புண்ணு ஆடுறதுக்கும் வந்து உதவும். சோத்து கத்தாழை இருக்கு அப்படின்னா அந்த சோத்து கத்தாழை ஜெல் எடுத்து உள்ளுக்கும் சாப்பிடலாம், மேலையும் வந்து தடவலாம். சோத்து கத்தாழை ஜெல் ஆனது அதாவது ஆலோவேரா ஜெல் ஆனது அந்த புண்ணு ஆடுறதுக்கு உதவும். அடுத்தது ஆலிவ் எண்ணெய், தேன் மற்றும் தேன் மெழுகு இது மூணும் நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த இடத்துல டெய்லி அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது அந்த புண்ணு ஆடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. இதையெல்லாம் தாண்டி உணவு பழக்கம் மூலமா நீங்க ஆசனவாய் வெடிப்ப சரி பண்ணிக்க முயற்சி பண்றது நல்லது. எதை சாப்பிட்டா மோஷன் ஃப்ரீயா போகுமோ அந்த உணவுகளை வந்து சாப்பிடணும். எந்த உணவு சாப்பிட்டா மலச்சிக்க வருமோ அந்த உணவுகளை வந்து தவிர்த்துடணும். உங்களுக்கு வீட்டு வைத்தியம் செஞ்சும் கை வைத்தியம் செஞ்சும் இந்த ஆசனவாய் வெடிப்பு, வலி, எரிச்சல், ரத்தம் போறது குறையல அப்படின்னா இம்மிடியட்டா நீங்க வந்து டாக்டர் அப்ரோச் பண்றது நல்லது. சிம்டமேட்டிக் ஹோமியோபதிக் மெடிசன் அதாவது நாள்பட்ட ஆசனவாய் வெடிப்பு உள்ளவங்க, நிறைய ஆன்டிபயோட்டிக் எடுத்தவங்க, நிறைய பெயின் கில்லர்ஸ் எடுத்தவங்க, நிறைய லாக்ஸேட்டிவ் எடுத்தவங்க, எனக்கு இத்தனை ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் எனக்கு சரியாகல டாக்டர் அப்படின்றவங்களுக்கு சிம்டமேட்டிக் அண்ட் கான்ஸ்டியூஷனல் ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் நோயினுடைய அறிகுறிகளுக்கு தகுந்த ஹோமியோபதி மருந்துகள் நல்லாவே பலனளிக்கும். ஸோ எங்கிட்ட வந்த பேஷண்ட் நிறைய பேர் வந்து நாள்பட்ட பேஷண்ட் தான், அவங்களுக்கு சிம்டமேட்டிக் அண்ட் கான்ஸ்டியூஷனல் ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் கொடுக்கும்போது நல்லாவே ரிசல்ட் இருந்திருக்கு.
ஸோ தயங்காம உங்களுக்கு ஆசனவாய் வெடிப்பு பிரச்சனை இருக்கு அப்படின்னா ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. பிரச்சனையில இருந்து வெளியே வந்து சந்தோஷமா வாழ்க. நன்றி, வணக்கம்.